ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெடிஸ் கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெயின் ரிலீஃப் பாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள்: தேன் மெழுகு 100 கிராம், ஓம உப்பு 20 கிராம், புதினா உப்பு 20 கிராம், பச்சை கற்பூரம் 20 கிராம், தேங்காய் எண்ணெய் 100 ml. இப்போ வந்து ஸ்டவ்வில் கடாயை வச்சு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி வந்து நல்லா பவுல்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடியை போல் எடுத்து அதுக்குள்ளே இறக்கி வைங்க. இது வந்து டபுள் பாயிலிங் செய்யணும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் நம்ம செய்யலாம், டைரக்ட் பாயில் பண்ணக்கூடாது. அந்த பவுலுக்குள்ளார நம்ம தேன் மிளகு போட்டுடலாம். தேன் மிளகு வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். என்னால் கட் பண்ண முடியல, ஸோ அப்படியே போட்டுட்டேன். ஸோ நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிடும். இது வந்து தண்ணி வந்து பார்த்து போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டு போட்டிங்கன்னா பபுள்ஸ் வரும்போது தண்ணி வந்து பவுலுக்குள்ளே வந்துடும், அப்புறம் வந்து தைலம் கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான அளவு தண்ணி போட்டு பபுள்ஸ் இறக்கி அதோடய இது வந்து அடிபாகத்தில் பவுல் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும். பாருங்கள், தேன் மிளகு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு ஹாஃப் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா பவுல் வந்து விழுந்துடும். ஸோ சாரி, பவுலுக்குள்ள தண்ணி வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும், சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எஃபெக்டிவான தைலம். இப்போ வந்து இதில் நம்ம வந்து புதினா உப்பை போட்டுடலாம். இந்த எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நல்லா கரையக்கூடிய பொருள் தான். ஓம உப்பும் போட்டாச்சு, எதுவுமே வந்து நீங்கள் பொடி பண்ண தேவையில்லை, அப்படியே போட்டுருங்க. இப்போ வந்து பச்சை கற்பூரமே நம்ம போட்டுடலாம். எல்லாமே இப்போ போட்டுருக்க நம்ம எல்லாமே, தேன் மிளகு ஆகட்டும், பச்சை கற்பூரம் ஆகட்டும், ஓம உப்பு ஆகட்டும், புதினா உப்பு ஆகட்டும், எல்லாமே வந்து கரையக்கூடிய பொருட்கள் தான். ஸோ நீங்கள் எதுவும் பொடி பண்ண தேவையில்லை, மெது மெதுவாக அப்படியே கரைச்சி விடுங்க. ஸ்பூனை வச்சு பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா வந்து கரையணும், இன்னும் கரையணும், நல்லா அந்த வாட்டர் லெவலுக்கு வரணும் அது. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம கை கால் வலி, மூட்டு வலி, தலைவலி நல்லா சூப்பராக கேட்குதுங்க. நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டாக தருது இது. இது வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி, பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. வெளியே வாங்குற பாம்பில் வந்து நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம குழந்தைங்க கூட அப்ளை பண்ணலாம், ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு ஆற விடாதீங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் டக்குன்னு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக. என்னோடய சேனலில் நிறையா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள் என்னோடய சேனல் நடுவில் போய், என்னோடய சேனல் நிறையா எஃபெக்டிவான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், சோப்பு ஆயிலு வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.